பொய்மை வாழ விடாது மெய்மை சாகவிடாது என்னும் சிந்தனையோடு இன்றைய வகுப்பை இனிதே ஆரம்பிப்போமாக வகுப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாணவர்களையும் தமிழ் சார்பாக வருக வருக என்று முகமலர அகம் குளிர வரவேற்கின்றோம் ஒரு கவிஞனின் மொழி படிப்பவனை கவர வேண்டும் கவர்ந்து இழுத்து தன்னுள் வைத்து கொள்ளுதல் அவசியமாகிறது அதனை பற்றிய ஒரு முன்னோட்டம் மொழினா என்னது மொழியியல்னா என்னது பேச்சு மொழினா என்னது கவிதை மொழினா என்னது எழுத்து மொழினா என்னது அந்த பேச்சு மொழி கவிதை மொழியாக எப்படி மாறும் அப்படின்னு திரு இந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை சென்ற வகுப்பில் கண்டோம் என்ன பார்த்தோம் நம் எண்ணத்தின் வண்ணம் மொழி நாம் மொழியில் மிதந்து கொண்டு பிறந்தோம் மொழி நம்முள் தோன்றிய பிறகே உலகம் நம் கவனிப்புக்கு உரியதாக மாறியது மொழியை உலகை கட்டமைப்பு செய்தது பேச்சு மொழியே நேரடி மொழி அதுவே எழுத்து மொழியை விட நம்முடைய கருத்துக்களை மிக எளிதாக எடுத்து செல்லும் ஆற்றல் உடையது அப்படின்னு சென்ற வகுப்பில் தெளிவாக கண்டோம் இன்றைய வகுப்பில் பேச்சு மொழியில் கவிதை புனையும் கவிஞர்களை எத்தனை வகையாக பகுக்கலாம் அந்த வகையினரின் தனித்தன்மை என்னவென்று காண்போம் இறுதியாக இந்திரன் கவிதை என்றால் என்ன என்ற வினாவிற்கு என்ன பதிலை தரப்போகிறார் அதுவே இப்பாடத்தின் இறுதிநிலை சரி நம்ம இன்றைக்கு பாடத்துக்குள் செல்வோமா பேச்சு மொழியில் கவிதை புனையும் வகையினரை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாம் வகையினர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த வால்ட் விட்மன் போன போன்றவர்கள் வால்ட் விட்மன் அமெரிக்காவை சார்ந்தவர் சிறந்த கவிஞர் இதழாளர் கட்டுரையாளர் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவருடைய புள்ளின் இதழ்கள் என்னும் நூல் உலக புகழ்பெற்ற படைப்பாகும் காலம் நம் தோழன் முஸ்தாஃபா மூழ்காதேஷி தா என்னடா ஐயா திடீர்னு மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் படிக்கிறேன் நினைக்கிங்களா அந்த பாட்டு இவர் எழுதிய பாடலை சுட்டது கணம் ஒன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதென்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை அன்பின் வழி வழி தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே எந்நேரமும் மாந்தர் செய்வது எதுவென்றால் அன்பை தான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் மக்கள் தோற்றத்திலும் அன்பே அன்பே தான் அவர் மொழியும் நண்பர்களின் நகரம் அன்பின் அடிப்படையில் இயங்கும் என்பதை இவர் அழகாக உரைநடை வடிவிலே தந்துள்ளார் இது கவிதை கணவொன்று நான் கண்டேன் கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புது நகரம் அன்பேதான் அவர் மொழியும் இவ்வகையினர் முதலாம் வகையினர் இந்த வால்ட் விட்மனை போன்றவர்கள் கவிதையில் எந்த ஒரு சொல்லும் மற்ற சொல்லை விட முக்கியமானது அல்ல பேச்சு மொழிக்கே உரிய தளர்வுடன் கவிதை படைக்கப்பட்டிருக்கும் பேச்சு மொழிக்கே உரிய தளர்வு என்னது பே எப்படி பேசணுமோ அதுபடியே எழுதியிருக்கும் அலங்கார வார்த்தைகள் இருக்காது கவிதைத்தனம் அப்படின்னு புரியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க என்ன தோணுதோ என்ன உரைநடை வருதோ அதை தான் எழுதுவாங்க இவரை ஒற்றி தான் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தமிழில் வசன கவிதை என்றொரு கவிதையை அறிமுகப்படுத்தினார் இவங்க முதலாம் வகையினர் வால்ட் விட்மனை போன்றவர்கள் திறந்த நிலையில் கவிதை எழுதக்கூடியவர்கள் இவருடைய கவிதைகள் கவிதை மொழி அப்படியே படிப்படியாக இறங்கி உரைநிலைக்கு வந்துடும் அப்படிதான் வரும் கவிதையின் இரண்டாம் வகையினர் கவிதையின் இரண்டாம் வகையினர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஸ்டெஃபன் மல்லார்மே போன்றோர் இவர் ஆங்கில பேராசிரியர் இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டு கவிதையை புரிந்து கொள்ள இயலும் அது என்ன குறியீட்டு கவிதை அப்படின்னா ஒன்றும் இல்லை அங்கே ஆடை உலர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே நான் உலர்ந்து கொண்டிருக்கின்றேன் அங்கே ஆடை உலர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே நான் உலர்ந்து கொண்டிருக்கின்றேன் எதை புரியுதா குறியீடு மட்டும் இருக்கும் அதாவது அந்த பையனுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது வறுமையின் காரணமாக ஆடைய துவச்சி வெளியே காயப்போட்டிருக்கான் இந்த பையன் உள்ளே காய்ந்து கொண்டிருக்கின்றான் எவ்வளோ வறுமைன்னு பாருங்கள் இந்த வறுமையை கவிதையில் குறியீடாக சொல்ல முடியும் அதைத்தான் இந்த இரண்டாம் வகையினர் பயன்படுத்துவாங்க இரண்டாம் வகையினர் கவிதையில் பேச்சு மூடிய நிலையில் செயல்படும் முதலாம் வகையினரில் திறந்த நிலை இங்கு மூடிய நிலையில் செயல்படும் குறியீட்டியம் அல்லது குறியீடுகளின் கூட்டம் இவர்தம் கவிதையில் காணப்படும் குறியீட்டு கவிதை என்பது ஒரு பொருளை பதிவு செய்வதன்று நினைவுகூரத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும் கூண்டு திறந்தது சிறகு அடிக்கவா இல்லை சீட்டை எடுக்கவா கிளி கேட்டது இந்த கவிதையை பாருங்கள் கூண்டு திறந்தது சிறகடிக்கவா இல்லை சீட்டு எடுக்கவா இந்த கிளி சோசியக்காரன் அப்படியே ஒரு சொல்ல அடிக்க வைப்பான் என்னது காடுக்குள்ளே சோசியம் சொல்கிறதுக்கு அப்படியே ஒரு கூண்டு விடுவான் கிளியுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி வச்சுருப்பான் அது என்ன செய்யும் ரெண்டு நெல்மணிக்காக வந்து அவன் சொல்கிற கை காட்டுற கார்டு எடுத்து கொடுத்துட்டு உள்ளே போயிடும் அமைதி அது மாதிரி தான் இன்று சம்பளம் வருமானம் பணம் பொருளாதாரம் என்ற நிலையில் மனிதர்கள் சிறகுகள் வெட்டப்பட்டு கூண்டில் அடைபட்டு இருப்பது போல ஏதோ ஒரு தொழிலில் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மன உணர்வு இக்கவிதையில் குறியீடாக சுட்டப்படுகிறது இந்த மல்லாருமையின் கவிதைகள் இதுபோல குறியீடுகளின் கூட்டம் காணப்படும் சரிங்களா கவிதையின் மூன்றாம் வகையினர் கவிதையின் மூன்றாம் வகையினர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்த பாப்லோ நெருடோ போன்றவர்கள் லத்தீன் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞர் தன்னுடைய கவிதைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் எத்தனை பெயர்கள் திங்கள் கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளுடன் ஆண்டு முழுவதுடன் வாரமும் சிக்கிக்கொள்கின்றன களைத்துப் போனவும் கத்தரி கோளால் காலத்தை வெட்ட முடியாது பகலில் பெயர்கள் அனைத்தும் இரவின் நீர் அழைக்கிறது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கின்றனர் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் விழித்திருந்த விழித்து எழுந்த பின் நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் தூங்கும்போது நான் நானாக இல்லையெனில் விழித்து எழுந்த பின் நான் யார் இந்த கவிதையில் ஏதாவது புரியுதா இந்த தான் புரியாத கவிதையே கமலஹாசன் மாதிரி கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு இந்த மூன்றாம் வகையினர் எழுதுவான் பேச்சு வழக்கில் தான் இருக்கும் ஆனால் புரியாது கவிதை கவிதையினர் வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசும் விதமாக நிலையாமையை பற்றி கவிதை புனிவர் அதாவது தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் யாருன்னே தெரியல இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அந்த பெயரில் நான் யாருன்னு தெரியலை தூங்கிட்டு இருக்கும்போது மூழி எழுந்த பிறகு என்னை யாராவது அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா தான் இன்றைக்கி படுக்கிறோம் நாளைக்கு எந்திரிச்சா தான் நிச்சயம் இல்லாட்டி நம்ம யமதர்ம ராஜா கொர்செல்லாம் போட்டு போயிட வேண்டிதான் ஏன்னா நேற்று இருந்தவர் இந்த உலகில் இன்று இல்லை அப்படி சொல்கிறோம் இவ்வகை கவிதையினர் வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசுவர் இக்கவிதை விரிந்தும் மையத்தை நோக்கி நகருவதுமாக இருக்கும் கவிதை ஒரு பொருளைப் பற்றியது என்றாலும் கூட அது அப்பொருளைப் பற்றியது அன்று ஒரு பொருளைப் பற்றியது என்றாலும் கூட அப்பொருளை பற்றியது அன்று ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் பீலிபை சாகாடும் அச்சிறு மப்பண்டம் சால மிகுந்து பெயின் பிரிது மொழிதல் அணி இந்த மாதிரி தான் பேசுவான் இந்த மூன்று வகையினரில் மிக சிறந்த வகையினர்னால் வால்ட் விட்மன் போன்றவர்கள் அதனால தான் பாரதி அவரை பின்பற்றி வசன கவிதையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் போலும் இந்த பாடத்தை படிக்கும் பொழுது எனக்கும் ஒரு தோணுச்சு நம்மளும் ஒரு கவிதை எழுதுவோம்ப்பா அப்படின்ட்டு தோணுச்சு ஒன்று நானே எழுதுனேன் பார்த்தேன் பார்த்தாள் சிரித்தேன் சிரித்தாள் விலகினேன் விடவில்லை நட தம்பி சிரிக்கிறாளே சிரிக்கிற கொஞ்சம் கவனி நான் ட்ரை பண்ண கவிதை பார்த்தேன் பார்த்தாள் சிரித்தேன் சிரித்தாள் தொட்டேன் சினிங்கினாள் விலகினேன் விடவில்லை என்ன விழுந்து விழுந்து சிரிக்கிற ஓ காதல் கவிதைன்னு நினச்சிட்டு ஆசை தோசை என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம் மூன்றாம் வகையினர் வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மையை பற்றி பேசக்கூடிய கவிதையை இருக்கோம் உனக்கு காதல் கவிதை வேணுமாங்க சிகரெட்டை கடையில் பார்த்தான் பார்த்தோன்னே பார்த்தேன் அதுவும் பார்த்து சிரிச்சிச்சு பார்த்தேன் பார்த்தார் சிரித்தேன் அதுவும் சிரிச்சு தொட்டேன்னு செய்ன் அப்படியே முதல்ல அப்படியே கைக்கு வந்தோடனே அப்படியே கிடு கிடுகின்னு ஆடிச்சு அப்படியே புகும் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக போச்சு விலகினேன் விடவில்லை கடைசியில் புத்து நோய் வந்து நம்ம போய் சேர வேண்டியதுதான் மாணவனே நன்றாக நாம் வைத்துக்கொள் இந்த தீய பழக்கங்கள் இந்த டீன் ஏஜ் பதிமூணுலேருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் அப்படியே நீ வேண்டான்னு சொல்லாட்டியும் வந்து வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த டீன் ஏஜ் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் எந்த ஒரு கெட்ட புழக்கத்துக்கும் நீ அடிமை ஆகாவிடில் உன்னை யாராலையும் எதை கொண்டும் அடிமைப்படுத்த முடியாது நல்ல நான் வச்சுக்கோ சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் அதாவது இப்போ நான் சொன்னது காதல் கவிதை மாதிரி இருந்தாலும் கூட அது தீய பழக்கம் நம்மகிட்ட வரக்கூடாது என்ற வாழ்க்கையின் வடிவமற்ற தன்மை அதை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாறி போயிடும் அது வர வராமல் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை பற்றி பேசுகிற பற்றியா இந்த மாதிரி புரிந்தும் புரியாமலும் மறைமுகமாக பொருளை சொல்லக்கூடிய அளவிலே கவிதை புனைவர் மூன்றாம் வகையினர் இனி கவிதை என்பது யாது என்ற வினாவிற்கு இந்திரன் அவர்கள் அளிக்கும் விளக்கம் எத்தன்மையது என்பதை காண்போம் கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு கவிதை என்பது ஒரு பொருளன்று அது மொழிக்குள் உலகையும் உலகத்திற்குள் மொழியையும் முழுவதுமாக நுழைத்து விடுவதற்காக முயலும் தொடர்ந்த ஒரு படைப்பு செயல்பாடு அச்செயலில் கவிதை மொழியாகிறது பேச்சு மொழி சிறந்த கவிதையை படைக்கிறது இந்த வகுப்பின் வாயிலாக பேச்சு கவிதை புனையும் மூன்று வகையினர் குறித்து அறிந்தோம் இனி மீள்பார்வை பேச்சு மொழியில் கவிதை எழுதும் வகையினரை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாம் வகையினர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த வால்ட் விட்மன் போன்றோர் இவ இவர்கள் கவிதையில் எந்த ஒரு சொல்லும் மற்ற சொல்லை விட முக்கியமானது அல்ல பேச்சு மொழிக்கே உரிய தளர்வுடன் கவிதை புனைவர் இவர்களின் கவிதை திறந்த நிலையில் காணப்படும் இரண்டாம் வகையினர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மல்லார்மே போன்றோர் இவர்கள் கவிதையில் பேச்சு மூடிய நிலையில் செயல்படும் குறியீடுகளின் கூட்டம் காணப்படும் குறியீட்டுக் கவிதை என்பது ஒரு பொருளை பதிவு செய்வதென்று நினைவு கூறத்தக்க தருணங்களை பதிவு செய்வதாகும் மூன்றாம் கவி வகையினர் கவிதையின் மூன்றாம் வகையினர் தென் அமெரிக்க உள்ள சிலின் நாட்டில் பிறந்த பாப்லோ நெருடோ போன்றவர்கள் லத்தீன் அமெரிக்காவின் மிக சிறந்த கவிஞரான இவர் வாழ்க்கையின் வடிவம் மற்ற தன்மையை பேசக்கூடிய கவிதையை படைப்பார் இவ்வகையினரின் கவிதை விரிந்தும் மையத்தை நோக்கி செல்வதுமாக அமையும் கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று கூறினாலும் கூட அப்பொருளை பற்றியதன்று வாழ்வின் வடிவமற்ற தன்மையைப் பற்றி பேசுவது கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு இனி ஒப்படைவு கவிதை என்றால் என்ன என்ற வினாவிற்கு இந்திரனின் பதிலை கூறுக சிறு குறிப்பு வரைக வால்ட் விட்மன் மல்லார்மே பாப்லோ நெருடோ இன்றைய வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்